பாட்காஸ்ட்ல இன்னைக்கான மார்னிங் மசாலாவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ நேற்றுக்கான அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாருமே தூங்குறதுக்கு லேட்டாக இருந்திருக்கும் போல. ஸோ அதனால பிக் பாஸ் இன்னைக்கு காலையில் எல்லாருமே லேட்டாக தான் எழுப்பிட்டு இருக்காரு. எழுந்ததும் வெளியே வந்த ரித்விகா என்ன இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு கேட்குற. அதுக்கு பாலாஜி இன்னைக்கு லேட்டாக எழுப்பி விட்டுருக்குறாங்க அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கிச்சனில் டேனியும் ஜனனியும் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டேனி நேற்று நைட் செஞ்சதுலேயே இன்னும் 7 சப்பாத்தி மீதி இருக்குது, எப்படியோ அது ஒரு 2-3 பேருக்கு வரும், ஸோ மீதி பேருக்குலாம் இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டேனி கன்ஃபார்மாக நம்மளுக்கு 8 hours ஸ்லீப்பிங் அப்படின்னு தானே அக்ரிமெண்ட்டில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தூங்குறோமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ரித்விகா இல்லை இல்லை நம்ம எங்கே 8 hoursலாம் தூங்குறோம், அவ்வளோ நேரம் தூங்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த ஜனனி நைட்டில் 8 hours தூங்குறதில்ல, அதுக்காக தான் சில டைம் பகலில் தூங்க விட்டுருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே வந்து சென்ட்ராயன் டேனியை பார்த்து ஏய் நரி ஏய் நரி அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கு டேனி மச்சா எனக்கும் உன்னை ஆமான்னு கூப்பிட தெரியும், ஆனால் நானும் அதே மாதிரியே கூப்பிட்டனா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சென்ட்ராயா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இவங்க எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நடந்த அவர் ஃபங்க்ஷனை பற்றி தாங்க. அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பிக் பாஸ் ஒவ்வொரு மிருகத்தோட பேர்லேயும் அவார்டெலாம் செஞ்சு எப்படி நார்மலாக நாமினேஷன் ப்ராசஸில் ஒருத்தவங்க 2 பேரை நாமினேட் பண்ணுறாங்களோ அதே போல் ஒருத்தவங்க 2 பேருக்கு அந்த அவார்டை கொடுக்கணும். ஸோ அதன்படி இன்றைக்கி காமிச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பாம்பை போல பேச்சிலும் செயலிலும் செயல்படுறவங்க மும்தாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மும்தாஜிக்கு பாம்பு பொம்மை அவார்டை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மும்தாஜ் திரும்ப பழி வாங்குற மாதிரி வீட்டில் முட்டாள்தனமான செயல்களை செய்கிறவங்க ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கழுத பொம்மையை அவார்டாக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு யாஷிகாவை அவார்டு கொடுக்க கூப்பிடும்போது வீட்டில் இருக்கிற உழைப்பெல்லாம் திருடுறவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது யாஷிகா மும்தாஜை கூப்பிட்டு அவங்களுக்கு அட்டைப்பூச்சி அவார்டை கொடுத்துருக்குறாங்க. அதாவது போன வாரம் நடந்த பொம்மலாட்டம் டாஸ்கில் மகத்து தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாருன்னு மும்தாஜ் தன் பேரே பெஸ்ட் பர்ஃபார்மராக சொல்கிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததாலையும் இந்த அவார்டை கொடுக்கறதா அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த வீட்டில் யார் முதலே கண்ணீர் விட்டு தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது யாஷிகா ஜனனியை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு முதல் பொம்மை அவார்டை கொடுக்குறாங்க. ஆனால் ஜனனி இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்ட் பொம்மையை அங்கேயே வச்சுட்டு போகிற மாதிரி செகண்ட் ப்ரோமோ முடியுது. ஸோ இன்றைக்கான மார்னிங் மசாலாவில் இருந்து டேனிக்கு நரி பொம்மை அவார்டு கொடுத்துருக்காங்கன்றது தெரியுது. ஸோ வீட்டில் யார் தந்திரமாக செயல்படுறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க டேனியை சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நரி பொம்மை அவார்டை கொடுத்துருக்காங்க. பட் அது கொடுத்தது யாருன்னு தெரியல. ஸோ அது யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் சென்ட்ராயனுக்கும் ஆமை பொம்மையோட அவார்டு கொடுத்துருக்காங்க. சென்ட்ராயனை ஆமன்னு சொன்னது யாருன்றதும் தெரியல. ஸோ இவங்க வாங்கின இந்த அவார்டு எல்லாருமே அவங்களுடைய பெட்டுக்கு மேலேயே வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் யாஷியாவும் ஐஸ்வர்யாவும் ஒரே பெட்டில் தான் படுப்பாங்கன்றதால அந்த இடத்துல ஒரு எருமை பொம்மையும் இருக்குது. அந்த எருமை பொம்மை அவார்டு யாஷியாவுக்கு கொடுத்துருக்குறாங்களா இல்லை ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்துருக்குறாங்களான்னு தெரியல. ஸோ அது யாருக்காக இருக்கும் அப்படின்ற கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ரித்விகாவோட இடத்துல பார்த்தீங்கன்னா பூனை பொம்மை இருக்குது. ஸோ ரித்விகாவுக்கு பூனை அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கேட்டால் இந்த வீட்டில் முதலை கண்ணீர் வடித்து காரியத்தை சாதிக்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஐஸ்வர்யாவுக்கு தான் போயிருக்கணும். அடுத்ததாக குள்ளநரி அவார்டு டேனிக்கு கொடுத்தது கரெக்டாக இருந்தாலும் அவரை விட இந்த அவார்டு யாஷிகாவுக்கு பொருந்தும் தான் தோணுது. ஏன் அப்படின்னா யாஷிகா மகத்தையும் ஐஸ்வர்யாவும் வச்சு தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் டேனியை வச்சும் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த அவார்ட்ஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். மேலும் பிக் பாஸ் பற்றின பல சுவாரஸ்யமான அப்டேட்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.